வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் மனோஜ்குமார். அண்ட் இது நம்மளோட ஃபேவரட் யூடியூப் சேனல், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். நோ காஸ்ட் இஎம்ஐ இல்லைனா ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிற அந்த வார்த்தையை நிறைய விற்பனையாளர்கள் பயன்படுத்துவாங்க. மெயினாக எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், ஹோம் அப்ளையன்சஸ் உள்ள டீமில் இருக்கவங்க இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தி நம்ம பார்த்துருப்போம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை மேஜராக நம்ம இன்டர்நெட் பாப்அப்ஸில், டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸில், ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் அண்ட் ரோட்டில் போகும்போது பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து நம்ம பார்த்துருப்போம். இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ இல்லைனா ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ இது உண்மையா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம மணி சால்வேஸ் அல்டிமேட் யூடியூப் சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் விஷயமா இஎம்ஐ அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். நிறைய பேர் இஎம்ஐ அப்படின்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, அதாவது சுலப மாத தவணை திட்டம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது உண்மை கிடையாது. ஆக்சுவலாக அதோட ரியல் எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். ஒரே மாதிரியான தொகையை பல மாதங்களுக்கு நீங்கள் கட்டிகிட்டே வருவீங்க. இதுதான் இந்த ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம். இதை இன்னும் பெஸ்ட்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நான் ஒரு மொபைல் வாங்க போகிறேன், நான் மொபைலோட கம்பெனியை டிசைட் பண்ணிட்டேன், மொபைலோட மாடலை டிசைட் பண்ணிட்டேன், அதோட விலை வந்து 15,000 ரூபா சொல்கிறாங்க. அந்த மொபைல் எனக்கு இப்போ கண்டிப்பாக வேணும். பட் ஆனால் அந்த மொபைலை வாங்கக்கூடிய அந்த 15,000 ரூபா தொகை இப்போ என்கிட்ட கிடையாது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கடைக்கு போயிட்டு அந்த முழு தொகையும் கொடுக்க முடியாத என்னால் நான் இதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிப்பேன். அதாவது ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் அந்த 15,000 ரூபா விலை உள்ள அந்த மொபைலை நான் 10 மாதத்துக்கு 1,500 ரூபா கட்டினேன்னா அந்த 15,000 ரூபா தொகை முடிஞ்சிடும். பட் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 11 மாதத்துக்கு கட்டுவேன். அந்த பேலன்ஸ் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா தொகை 1,500 ரூபா என்னென்னா அந்த 15,000 ரூபா பொருளுக்கு நான் கொடுக்கக்கூடிய வட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் இந்த இஎம்ஐக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதை பல கடைக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா 1 மாதத்துக்கான 1,500 ரூபாய் கட்டுறீங்க, எங்ககிட்ட பொருள் எடுத்துக்கோங்க, இது ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயில் வருது, அதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 10 மாதம் நீங்கள் 1,500 ரூபா கட்டினீங்கன்னா 15,000 ரூபா முடிஞ்சிடுச்சு, எங்களுக்கு அது போதும், ஆனால் நீங்கள் மாதம் மாதம் தவணையை மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு ஏமாத்து வேலை அப்படிங்கிற மாதிரி பரவலாக மக்கள்கிட்ட ஒரு கருத்து நிலவுது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம மணி சால்வேஸ் அல்டிமேட் யூடியூப் சேனலில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் நிறைய பேர் இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு நம்ம ஹோம் அப்ளையன்சஸ் வாங்க தான் போகிறோம். அது இஎம்ஐயில் வாங்கலாமா, முழுசாக காசு கொடுத்து வாங்கலாமா, அப்படி இஎம்ஐயில் வாங்கினோன்னா நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதை கலெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் புதுசாக நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ இல்லைனா நோ காஸ்ட் இஎம்ஐ இந்த ஸ்கீம்ஸ் மூலமாக நம்ம வீட்டுக்கு பொருள் வாங்கணும் அப்படின்னா எப்படி கடைக்காரர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வாங்காமல் அதுவும் ஒரு பெரிய தொகையை நமக்கு மாத தவணையில் கொடுக்குறார் அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நாம் கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளுக்கான காசு நம்மக்கிட்ட இல்லை, அதை தவணை முறையில் கட்டுறதுக்கு நாமளும் ஒத்துக்கிறோம். பட் இது நடுவில் வர்றது என்னென்னா ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கிரெடிட் கார்டாக இருக்கலாம், இல்லைனா பேங்காக இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொருளுக்கான விலையை அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்துருவாங்க. நமக்கு வட்டிக்கு தரது யார்னா இந்த நடுவில் இருக்க இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான். நம்ம அவங்களுக்கு தான் மாதம் மாதம் ஒரு தொகையை செலுத்த போகிறோம். அது எக்ஸ்ட்ரா எந்த தொகையுமே கிடையாது. அந்த பொருளுக்கான எக்ஸாக்ட் விலை அப்படின்றத தான் இவங்க மார்க்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் அதில் நிறைய சார்ஜஸ் இருக்கிறதா பேசிக்கிறாங்க. அந்த சார்ஜஸை தான் நான் பல்வேறு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட வெப்சைட்டில் போய் பார்த்து கலெக்ட் பண்ணி உங்களுக்காக நீ ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். முதல் சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நோ டிஸ்கவுண்ட் ஆக்சுவல் எம்ஆர்பி. நம்ம இப்போது முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 15,000 ரூபா மொபைல் வந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னா 15,000 ரூபா என்கிட்ட லிக்விட் கேஷாக இருந்தால் நான் பூர்விகாக்கோ யூனிவர்சலுக்கோ போய் அந்த மொபைல் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. 15,000 ரூபா மொபைலில் நான் 14,000 ரூபாய்க்கு கேட்பேன். அவங்களும் ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட்னு போட்டு ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்கனாலும் அந்த 500 ரூபா தொகை எனக்கு மிச்சம். பட் ஆனால் இதே பொருளை நான் இஎம்ஐயில் வாங்கினா எனக்கு 1 ரூபா கூட டிஸ்கவுண்ட் தரமாட்டாங்க. எம்ஆர்பியில் என்ன ரேட் போட்டிருக்காங்களோ அதே ரேட்டில் தான் நான் அந்த பொருளை வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இது எனக்கு இன்டைரக்டாக அவங்க எங்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற முதல் சார்ஜ் அப்படின்னு வச்சுப்போம். ரெண்டாவது சார்ஜ் என்னென்னா ப்ராசஸிங் ஃபீ.
ப்ராசஸிங் ஃபீயை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நான் வந்து கடன் வாங்கும்போது இஎம்ஐயில் பொருட்கள் வாங்கும்போது என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு டாக்குமெண்ட் அவங்கக்கிட்ட எழுதி சைன் போட்டு கொடுப்பேன், அது கூட நிறைய ப்ரூஃப்ஸ் அட்டாச் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், உங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக இருக்கலாம், இந்த மாதிரி அண்டு பேங்க்கோட கிராஸ்டு செக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணணும் இல்லையா. நீங்கள் தான் இன்னாரு, இந்த ஆதார் கார்டு நம்பர் உங்களுடையது தான், இந்த பேன் கார்டு நம்பரும் உங்களுடையது தான், அண்டு நீங்கள் குறிப்பிட்டுள்ள அந்த அட்ரஸில் தான் நீங்கள் குடிக்கிருக்கீங்க அப்படின்னு அவங்க செக் பண்ணுறதுக்கு, அண்டு இந்த லோனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற ஃபீ தான் ப்ராசஸிங் ஃபீ. இது செகண்ட் டைப் ஆஃப் சார்ஜ். தேர்ட் டைப் ஆஃப் சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களோட கன்வேயன்ஸ் ஃபீ. கன்வேயன்ஸ் ஃபீனா என்னன்னா, நான் என் கிட்ட இருந்த காசை டைரக்டா அவங்க கிட்ட லிக்விட் கேஷா கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க ஒரு எலக்ட்ரானிக் போர்ட்டல் கிரியேட் பண்ணி மாதம் மாதம் என் அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுப்பாங்க, இல்லைன்னா என்கிட்ட இருந்து செக் வாங்கிட்டு போய் அதை காசா மாத்துவாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு அவங்க போடுற ஃபீ பேர் தான் கன்வேயன்ஸ் ஃபீ. நாலாவது சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் லேட் இன்ட்ரெஸ்ட் ஃபீ. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி 30ஆம் தேதி என் ஃபோனுக்கான இஎம்ஐயை நான் பே பண்ணுறதா சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லா 30ஆம் தேதி காலையிலேயே எனக்கு என்னோட சம்பளம் வந்துடுது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு மாதம் மட்டும் 30ஆம் தேதி சண்டே வர்றதுனால என்னோட எம்ப்ளாயர் என்ன பண்ணுறாங்க, 2வது இல்லை 3வது தேதி அன்னைக்கு சம்பளம் போட்டாங்க அப்படின்னா, இந்த 2-3 நாள் அவங்களுக்கு இஎம்ஐ தொகை போகாது, அது நாம் லேட்டாக கட்டுற இஎம்ஐ அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு அவங்க 4%லேருந்து 6% வரைக்கும் சார்ஜ் போடுறாங்க. அப்போது நீங்கள் எவ்வளோ பெரிய தொகையை இழக்கிறீங்க அப்படின்றத பாருங்கள். இதுதான் இந்த லேட் இன்ட்ரெஸ்ட் ஃபீ அப்படிங்கிறது. அடுத்த சார்ஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களோட பவுன்சிங் சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பர்டிகுலர் டேட்டில் செக் அவங்களுக்கு போட்டு கொடுக்குறேன், அந்த செக்கு பணம் இல்லாமல் திரும்பி வந்துடுது அப்படின்னு வச்சுப்போம். அந்த செக் பவுன்ஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு கிளைம் வாங்குறாங்க, அதுதான் பவுன்சிங் ஃபீ. இந்த பவுன்சிங் ஃபீ கிட்டத்தட்ட ஒரு தடவைக்கு அவங்க போட்டு எடுக்கிறதுக்காக நம்மக்கிட்டேருந்து வாங்குற காசு 480 ரூபா. இது ஒரு பிரபலமான ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனோட வெப்சைட்லேருந்து தான் எடுத்தேன். ஒரு செக்கை அவங்க போட்டு எடுக்கிறதுக்கு ஜென்ரலாக ஒரு 100 ரூபீஸோ இல்லை 50 ரூபீஸோ வாங்கினாங்கன்னா அது லாஜிக். 450 ரூபா நம்மக்கிட்டேருந்து ஏன் வாங்குறாங்கன்னே தெரியல. இந்த மாதிரியும் ஒரு பெருந்தொகை நம்மக்கிட்டேருந்து அவங்கக்கிட்ட போகுது. அடுத்த சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ க்ளோசர் சார்ஜ். இந்த ப்ரீ க்ளோசர் சார்ஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கடன் வந்து நான் 24 மாதத்துக்கு எடுத்திருக்கேன், ஜனவரி 2020லேருந்து டிசம்பர் 2021 வரைக்கும் எடுத்திருக்கேன்னு வச்சுப்போம். திடீர்னு எனக்கு ஜனவரி 2021 ஒரு பெரிய தொகை வந்திருக்கு. சரி, என்னோட கடன்கள்லாம் நான் முடிச்சிடலாம் அப்படின்றதுனால என்ன பண்ணுவேன்னா, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், இந்த கடனை நான் கட்டி நான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களோட கடன் சுருக்கவே முடியறதுனால இவங்க உங்களுக்கு போடுற சார்ஜ் தான் இந்த ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ். நீங்கள் உங்களோட கடனை முன்கூட்டியே முடிக்கிறதுக்காக நீங்கள் அவங்களுக்கு சார்ஜ் செலுத்தணும், இதுதான் இந்த ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ். இந்த மாதிரி பல்வேறு ஹிட்டன் சார்ஜஸ் இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ இல்லைனா ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயில் இருக்குது. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் பொருள் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்குங்க. அண்ட் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இந்த ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயை பற்றி ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. இத்தனை ஹிட்டன் சார்ஜஸ் வச்சு ஒரு பயனாளருக்கு நீங்கள் பொருள் கொடுக்கும்போது அது எப்படி ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ ஆகும், ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அதுக்காக இந்த கடைக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. இது ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் ஒப்பீனியன்ஸ் ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.